என் உள்ளங்கைகள் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, 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 வார்த்தை. விரோதமும் அவமானமும் ஒளியும், 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 ஒளியும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையை, வேத வார்த்தையை இந்த நிகழ்ச்சி மூலமாக பார்த்து அதை பிடிச்சிக்கிட்டு ஜெபம் பண்ணி நிறைய ஆசீர்வாதங்களை பெற்று நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, நீதிமொழிகள் 22:10 கடைசியில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, விரோதமும் அவமானமும் ஒளியும். வேதவசனம் இன்றைக்கு உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறது, விரோதமும் அவமானமும் ஒளியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விரோதங்கள் அவமானங்கள் ஒளிய போகிறது. உங்களுக்கு எதிரா பேசுறவங்களா அவங்க தான் யாரு? விரோதம், விரோதி. விரோதிகள் பேசுகிறதா எனது விரோதம். விரோதம் பகைக்கிற ஒரு காரியம், எதிர்க்கிற ஒரு காரியம் உங்களுக்கு இருக்கிறதா? உங்களை பகைக்கிறவர்கள் இருக்கிறாங்களா? உங்களை விரோதிக்கிறவர்கள் இருக்கிறாங்களா? காரணம் இல்லாமல் உங்கள் பகைக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்களா? அந்த விரோதம் இன்னைக்கு என்ன செய்ய போகுதாம்? ஒளிய போகிறது. அதோடு மாத்திரமல்ல, அவமானமும் ஒளியும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவமானம், அவமானம்னா நம்ம நாலு பேருக்கு முன்னால தலை நிமிர்ந்து நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை, நிந்தை, அவமானம், வெட்கம், கூனி குறுகி போய் இருக்கக்கூடிய ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? ஏதோ ஒரு காரியம் உங்களை நாலு பேருக்கு முன்னால நிற்கக்கூடாத அளவுக்கு உங்களை தடுக்குதா? அதுதான் அவமானம். நம்முடைய கையின் பிரயாசம் நல்லா இல்லாததுனால அவமானப்பட்டு போய் இருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஒருவேளை கற்பத்தின் கனி இல்லாததுனால மற்றவர்கள் பேசுகிற பேச்சில் அவமானப்பட்ட பிள்ளைகள் உண்டு. நம்ம நல்ல நிலைமையில இல்லாமல் இருக்கும் பொழுது மற்றவங்க பேசுகிற பேச்சுகள் நம்மை தலைக்குறிய வைத்திருக்கலாம். இதுதான் அவமானம், விரோதம். இந்த ரெண்டும் இன்னைக்கு ஒழிய போகிறது. வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, விரோதமும் அவமானமும் ஒழியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா இனி உங்களுக்கு எதிரா விரோதமாக பேசுறவங்க இருக்க முடியாது. இனி உங்களுக்கு ஒரு அவமானம் ஏற்படாது, அல்லது அவமானத்தை ஏற்படுத்துகிற பிள்ளைகள் உங்களோடு கூட இருக்க மாட்டாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விரோதம் ஒழியணுமா? உடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவமானம், தலை குனிவு, நிந்தை இவை ஒழியணுமா? ஒரு காரியம் செய்ய வேண்டும். செய்தால்தான் விரோதமும் அவமானமும் ஒழியும் என்று வேத வசனம் சொல்கிறது. என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பரியாசக்காரனை துரத்திவிடு, அப்பொழுது அவமானமும் விரோதமும் ஒழியும். யாரை துரத்தணுமா? பரியாசக்காரனை. பரியாசக்காரன என்னது? கேலி கிண்டல் பண்ணுகிறவன். உங்க கூட இருந்துட்டு உங்களை கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? நீங்க இருந்தா ஒரு பேச்சு, நீங்க இல்லைன்னா ஒரு பேச்சு. காரணம் இல்லாம கேலி கிண்டல் பண்ணுகிறது தான் பரியாசம் பண்றது. ஏளனமாய் பேசுறாங்களா உங்கள? ஏளனமாய் பேசுகிறவனை உங்களிடத்திலிருந்து துரத்தி விடு, அப்பொழுது விரோதமும் அவமானமும் ஒழியும் என்று வேதவசனம் சொல்லுது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, துரத்த வேண்டிய நபரை துரத்துனா அவமானமும் வராது, என்னது விரோதமும் வராது. எனக்கு அருமையான தேவ வசனம் தெளிவாய் சொல்லுது, பரியாசக்காரனை துரத்தி விடு, கேலி கிண்டல் பண்றவங்களை துரத்தி விடு. ஒருவேளை நீங்களும் நானுமே கேலி கிண்டல் பண்ற பிள்ளைகளா இருக்கிறோமா? இதுக்கு முன்னால இருந்தாலும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இனி நான் கேலி கிண்டல் பண்ண மாட்டேன். இது ஒரு நல்ல ஒரு காரியம் அல்ல.
கேலி கிண்டல் பண்றது ஆண்டவருக்கு பிரியமான காரியம் அல்ல. அவனுக்கு பேர் தான் பரியாசக்காரன். எளனமாய் பேசுறவங்க மற்றவங்களை அவர் மாதிரி பேசுறவங்க. இந்த பரியாசக்காரனை உங்க கூட வைக்காம அவனை துரத்தி விட்டால் உங்களுக்கு விரோதமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அவமானமும் ஒழியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்லல, இந்த வேத வசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, ஒன்று பரியாசக்காரனை உங்ககிட்ட வைக்காதங்க, துரத்தி விடுங்க. நீங்களும் பரியாசக்காரனை போல இருக்கக்கூடாது. நாமும் பரியாசம் செய்யக்கூடாது மற்றவர்களை, சரியா? பரியாசம் செய்யாம பரியாசக்காரனை துரத்து விட்டால் அப்பொழுது விரோதமும் அவமானமும் ஒழியும் என்று கர்த்தர் சொல்கிறார். உடைய வாழ்க்கையில் ஏன் இன்னும் விரோதம் பெருகி கொண்டிருக்கிறது? ஏன் இன்னும் அவமானம் பெருகி கொண்டிருக்கிறது? பரியாசக்காரனை உங்ககிட்ட வச்சிருக்கிறீங்க, அந்த பரியாசக்காரனை துரத்தி விடுங்கள், அப்பொழுது அவமானமும் விரோதமும் ஒழிந்து போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த காரியத்தை செய்யுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் சமாதான சந்தோஷம் நிறைவாய் வரும். அவமானம் உங்களுக்கு இனி வராது, விரோதம் உங்களுக்கு வராது. அப்படிப்பட்ட கிருபைகளை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். அவமானமும் விரோதமும் ஒழிந்து போகும் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. அதற்கு செய்ய வேண்டிய காரியத்தை எங்களுக்கு வேதத்தில் சொல்லியிருக்கிறீங்க. பரியாசக்காரனை உன்னை விட்டு அகற்று என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஒருவேளை நாங்களே பரியாசம் செய்கிற பிள்ளையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு எங்களை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, யார் யாரெல்லாம் அவமானப்பட்டிருக்கிறாங்களோ, யார் யாருக்கெல்லாம் விரோதங்கள் பெருகி கொண்டிருக்கிறதோ, அப்படிப்பட்ட பிள்ளைகள் இந்த விரோதிக்கிற காரியத்தில் பிள்ளைகளை நீ மீட்டெடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கெங்க பிள்ளைகள் அவமானப்பட்டார்களோ, எங்கெங்க பிள்ளைகள் நிந்தைகளை சுமந்தார்களோ, எங்க நாலு பேருக்கு முன்னால தலை நிமிந்து நிற்க முடியாத அளவுக்கு கூனி குறுகி போய் அவமானப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய அவமானத்தை இன்றைக்கு நீ ஒழிந்து போக பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் சுமூகமாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வதற்கு, நடமாடுவதற்கு, தன்னுடைய காரியங்களை செய்வதற்கு நீங்க உதவி செய்வீராக. பிள்ளைகளுக்கு விரோதமாக விரோதிக்கிற பிள்ளைகள் இருப்பார்களேயானால் இந்த நாளில் அவர்களை நீர் மாற்றி போடுவீராக. விரோதமும் ஒளியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளுக்கு எதிராக விரோதிக்கிற பிள்ளைகள், விரோதமாய் பேசுகிற பிள்ளைகளை பிள்ளைகளை விட்டு தூரப்படுத்துவீராக. நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுங்க, இரத்த கொட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, பரியாசம் நீங்களும் பண்ணாதங்க, பரியாசக்காரனை உங்க கூட வச்சுக்கிட்டு இருக்காதங்க, துரத்தி விடுங்கள், அப்பொழுது அவமானமும் விரோதமும் ஒளியும். அப்படிப்பட்ட கிருபைகளை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. God bless you.